2019 ஐபிஎல் டோர்னமெண்ட்ல மொத 8 போட்டியில 7 போட்டிகள் ஜெயிச்சாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து 2 போட்டிகளை தோத்துட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த டோர்னமெண்ட் ஆரம்பத்திலிருந்தே சிஎஸ்கேவுடைய டாப் ஆர்டர் பேட்ஸ்மென்லாம் சரியா ஆடாததுதான் காரணம்னு சொல்லப்பட்டுச்சு. குறிப்பாக ஓப்பனிங் பேட்ஸ்மேனான ஷேன் வாட்சன் ரொம்ப மோசமாக ஆடிட்டு வந்தார். ஆனால் அவர் சென்னையில் நடந்த ஹைதராபாத்துக்கு எதிரான போட்டியில் பயங்கரமாக ஆடினார். 176 டார்கெட்டோட களமிறங்கின சென்னைக்கு ஷேன் வாட்சனோட இன்னிங்ஸ் தான் மிகப்பெரிய பலமானது. 53 பந்துகளில் 96 ரன்கள் அடித்தார் ஷேன் வாட்சன். அதுக்கப்புறம் 6 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை ஜெயிச்சிட்டாங்க. போட்டிக்கு அப்புறம் ஷேன் வாட்சன் என்ன சொன்னார்னா, நான் இதுக்கு முன்னாடி சரியாக ரன் அடிக்கலைன்றது உண்மைதான். கேப்டன் தோனி மற்றும் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. நான் ஆடிய பல அணிகள் இந்த நேரத்துக்கு என்னை நீக்கியிருப்பாங்க, ஆனால் தோனி ஃப்ளெமிங் என்னை நம்பினாங்க. உண்மையிலேயே நான் பாகிஸ்தான் சூப்பர் லீக், பிக் பாஷ் லீக் தொடர்களில் சரியாக ஆடினேன், பவுலிங்கை நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொன்னார் ஷேன் வாட்சன். இந்த மேட்சில் ஷேன் வாட்சன் 69 ரன்கள் இருக்கும்போது ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. 8000 T20 ரன்களை அவர் கடந்திருக்காரு. நேற்று ஆட்ட நேர முடிவில் அவர் T20 ஃபார்மட்டில் மட்டும் 8027 ரன்கள் அடிச்சிருக்காரு. 8000 ரன்களில் கிடக்கிற 9வது கிரிக்கெட் வீரர் வாட்சன் தான். அது மட்டும் இல்லாமல் 8000 ரன்களில் கிடக்கிற 2வது ஆஸ்திரேலியன் வீரர் வாட்சன். இந்த லிஸ்ட்ல மொதல் ஆஸ்திரேலியன் வீரர் டேவிட் வார்னர் இருக்காரு. வாட்சன் நேற்று 96 ரன்கள் அடிச்சார். அதுக்கு முன்னாடி அவர் 10 மேட்சஸ் ஆடி வெறும் 147 ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார். இப்போ 11 மேட்சஸில் 243 ரன்கள் சேர்த்துருக்காரு. இதே ஃபார்மோட அவர் விளாட்னா கண்டிப்பாக சென்னை அணி ஈஸியாக ஃபைனலிஸ்ட்குள்ளே போயிடும்.